நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்றம் சித்திரி வா என்று என்னை கூப்பிட்டு என் மீட்பரே வாரேன். இப்பாடலை எழுதிய சார்லட் எலியட் இங்கிலாந்தில் உள்ள கிளாபாம் என்ற இடத்தில் 18/3/1789 பிறந்தாள். தன் வாலிப நாட்களில் ஓவியம் தீட்டுவதிலும் நகைச்சுவை துணுக்குகள் எழுதுவதிலும் புகழ் பெற்று ஒரு கவலையற்ற வாழ்க்கை நடத்தி வந்தாள் சார்லட். ஆனால் 30 வயதான போதோ உடல் நலம் குறைவுபட்டு மிகவும் பலவீனம் அடைந்து படுத்த படுக்கையானாள். செயலிழந்தவளாய் தன் வாழ்வின் மீதமுள்ள 50 ஆண்டுகளை படுக்கையிலேயே கழித்தாள். இவ்வாறு சார்லட் செயலிழந்து சோர்வுற்றிருந்த நிலையில் 1882 சுவிட்சர்லாந்தை சார்ந்த டாக்டர் சீஷர் மலன் என்ற பிரபல பிரசங்கியார் அவர்கள் அவள் வீட்டுக்கு வந்தார். அந்த சந்திப்பு சார்லட்டின் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. தன் வாவிக்குரிய வாழ்க்கையிலும் சோர்ந்து போயிருந்த அவளை டாக்டர் மலன் பார்த்து, உன் உள்ளத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அவர் கரத்தில் உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாக மாறிவிடு என்று அறிவுரை கூறினார். அதற்கு எலியட், நான் எவ்வாறு இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லையே என்றாள். அப்போது சீஷர் மலன் அவளை பார்த்து, தெய்வ ஆட்டுக்குட்டியானவராகி இயேசு உலகத்தின் பாவம் அனைத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார் என்று நம்பி நீ இப்போது இருக்கிற நிலையிலேயே பாவியாகவே அவரிடம் வா, அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார், அவர் உன்னை மாற்றுவார் என்று உற்சாகப்படுத்தினார். அன்றே சார்லட் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். அந்த நாளை தன் ஆவிக்குரிய வாழ்நாள் பிறந்த நாளாக பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வந்தாள் சார்லட். சார்லட் 82 வரை வாழ்ந்தாலும் தன் பழைய ஆரோக்கிய நிலையை ஒருபோதும் அடையவே இல்லை. மிகுந்த பலவீனங்கள் மத்தியில் போராடி கொண்டே ஒவ்வொரு நாளையும் கழித்தாள். என் தேவன் என்னை காண்கிறான், வழி நடத்துகிறான், பாதுகாக்கிறான். நான் இருக்கும் இந்த நிலையிலேயே அவருடைய ஊழியத்தை மகிழ்வுடனும் பரிசுத்தத்துடனும் செய்ய அவருடைய குரல் என்னை தொடர்ந்து ஏவுகிறது என்று எழுதினாள் சார்லட். செயலிழந்தவளின் பாடல் புத்தகம் என்ற தலைப்பில் தான் எழுதிய 115 பாடல்களையும் தொகுத்து புத்தகமாக வெளியிட்டாள். சார்லட்டின் சகோதரர் மறைதூர் HB எலியட் பிரைட்டனில் தூய மரியன் ஹால் என்ற கல்லூரியை ஏழை போதகர்களின் பிள்ளைகள் படிப்பிற்கென்று நடத்தி வந்தார். இந்த உபகார ஊழியத்தில் பண தேவைகளை சந்திக்க 1836 ஒரு விற்பனை விழா நடத்தினார். இந்த விற்பனை விழாவின் முந்தின இரவு சார்லட் தூங்க முடியாமல் தன் சகோதரரின் சிறந்த பணிக்கு தன்னால் ஒன்றும் உதவ முடியவில்லையே என்று வெகுநேரம் அங்கலாய்த்து கொண்டிருந்தார். மறுநாள் அவர் குடும்பத்தின் மற்ற அங்கத்தினர்கள் அனைவரும் உற்சாகமாக பற்பல வேலைகளில் ஈடுபடுவதை தன் படுக்கையில் படுத்தபடி பார்த்து கொண்டே இருந்த சார்லட் தன் உபயோகமற்ற வாழ்க்கையை நினைத்து மிகுந்த வேதனை விட்டாள். சோர்வுற்ற அந்த வேளையில் சார்லட்டின் உள்ளத்தில் 14 ஆண்டுகளுக்கு முன் இதுபோன்று சோர்ந்து வேதனைப்பட்ட நேரத்தில் டாக்டர் மலன் கூறிய ஆறுதல் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. இருக்கும் நிலையிலேயே இயேசு வண்டைவா என்ற அழைப்பின் குரல் மீண்டும் துணித்தது. அவளது உள்ளத்தின் இயக்கங்கள் எல்லாம் நான் பாவிதான் என்ற பாடலாக வடிவெடுத்தது. இப்பாடல் எழுதப்பட்ட உடனே அச்சடிக்கப்பட்டது. சித்த பலராலும் விரும்பப்பட்டதால் மீண்டும் பிரதிகளாக வெளியிடப்பட்டு மிகவும் பிரபலம் அடைந்தது. அதில் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், அந்த விற்பனை விழாவின் மூலம் சேகரிக்கப்பட்ட மொத்த தொகையை காட்டிலும் தன்னை உபயோகமற்றவள் என கருதிய சார்லட் அன்று எழுதிய இப்பாடல் அதிக நிதியை அவளுடைய சகோதரின் ஊழியத்துக்கு திரட்டி தந்தது. சார்லட் 150 பாடல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். ஆங்கில வழிபாட்டு பாடல் ஆசிரியர்களில் மிகவும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார் சார்லட். அவர் மறித்த போது இப்பாடலின் மூலம் தாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை பற்றி 1000 மேற்பட்டவர்கள் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் கடிதம் எழுதினார்கள். செயலிழந்து சோர்வுற்ற ஒரு பெண்ணின் உள்ளத்திலிருந்து எழுந்த இந்த பாடல்கள் அநேகருடைய உள்ளத்தை தொட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள தூண்டிய பாடல்களில் முதன்மையானதாக இன்றும் விளங்குகிறது. அன்புக்குரியவர்களே, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று உங்களை நீங்களே சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் போதே உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன அந்த தேவனுடைய
உலகத்தில் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.